வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அடிபிடிச்சு போன அலுமினிய குக்கரை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரே ஒரு இன்க்ரீடியனான பேக்கிங் சோடா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ப சோடா, இதை தான் நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா அதில் இருக்கிற எல்லா கரையும் ஓரளவுக்கு லூஸ் ஆகும். நம்ம ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸ் தேய்ச்சாவே போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். நான் இன்றைக்கி பயிரை வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டு மறந்ததுனால நடந்த இந்த கடாய் கறி பிடிச்சிடுச்சு. பாருங்கள், இது கொதிச்சோனுமே நல்லா நைஃபை வச்சு தேய்ச்சாவே அது க்ளீன் ஆகிட்டு வருது. இதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்வாஷரை தொட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதே இல்லை, கொஞ்சம் நார்மல் ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்ச்சோனவே கை வலி இல்லாமல் ஈஸியாக இந்த குக்கரை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் அடிப்பிடிச்ச பிரியாணி இல்லை நம்ம வேறு ஏதாவது சமைக்கும் போது தீஞ்சு போச்சு அடிப்பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் பாத்திரத்துக்கு கூட நம்ம மில்க் பாயில் பண்ணுற குக்கர் வெசல் இதாக இருந்தாலுமே இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியது இருக்காது. ஈஸியாக நம்ம பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றவுமே தெரியும் உங்களுக்கு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு கரை போகலைன்னா திரும்ப ஒன்றொன்று தடவை ரிப்பீட் பண்ணி நல்லா தேய்ச்சிங்கன்னா, நான் முதல் வச்சிருந்த குக்கரை விட இது புது குக்கர் மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.